என்னத்த இருக்கிற ஒருட்டையே காலி கூட போறா பழக்கு அடிச்ச போதே இறங்கி போச்சு நீ சோறு ஆகுற லட்சத்தில் இந்த கையில் பிடிச்சி மூடி பிடிச்சி இறக்கு எழுந்துரு எழுந்துடு சொன்னா சோறு வெந்துருச்சா இறக்கியா சீக்கிரம் பசி வரைய கொலை பசி காலையில் பிடிச்சா சாப்பிடவே இல்லை இறக்க இறக்கியா என்னாடி ஒரு ஒரு வேலையை ஒன்று சொல்லி சொல்லி வாங்குறதா இருக்குது ஏ இங்கே தாடி இங்கே இங்கேத்தாடி வைடி சொத்துங்க வைடி போ கோயம்பேடுதி போடி வந்துட்டா சோறாக்கணும் அண்ணா நீ பண்ணுற ராவட்டில் சமைக்கிறதுல அடித்த பிள்ளை இறங்கி போய் சோறனா இலையை போட்டு சாப்பிடுவேன் என்னத்தை சமைச்சி தொலைச்சியே தெரில ஓ சாப்பாடு எடுத்து தண்ணி எடுத்துடுவா தண்ணி அறி வந்துட்டா வரேன் வந்து என் வாழ்க்கை வேணேன் பரவாயில்ல எதோ இலலாம் வெட்டி சாப்பாடு சா வைடி சாப்பாடு வைடி என்ன மீனா சோறை போட சொன்னான் வை வை என்னடி சோறு கறிக்கு போய்க்குது இலை இங்க இருக்குது சோற்று என்னாடி அங்கே வைக்கிற ஏய் அட்டிச்சு தெறிக்கி விட்டுருவோம் அவளை தேவையில்லாத அட்டி அறப்போதை போட்டு உக்காந்துருக்காத புரிதா எனக்கு வச்சுருந்து எடுத்து குடிச்சிவிட்டு சோற்று எங்கே வெளியே நாங்கள் இலைக்கு வெளியே வைக்கிறேன் போலம்புத்தூரின்னு சோற என்னடி சோறு இந்த கறிக்கு போயிருக்கு ஓ மூஞ்சி கருக்குண்ண மாதிரியா குழம்பு எதுன்னு சொல்லிட்டா வை வை குழம்பு இங்க இந்த ஊத்துறீங்க குழம்ப என்னத்த குழம்பு வச்சு என்னத்த மீன் ஆக்கணின்னு ஏய் சொன்னா எலியில் ஊற்றுறீங்கன்னா கீழே நிலையில் ஊற்றுற பாயில இதுக்கு தாண்டி ஒன்று அடுத்து அடிக்க வேணாம்ண்ணா சரக்க இங்க ஊது பா இதில் ஊத்துகிறேன் தேவையான இதெல்லாம் சொன்னா நீ சாப்பிடுறியா நீ சாப்பிட்டியா கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க சொன்னா நான் கூட என்னமோ நினைச்சுட்டு சொன்னேன் மீன் குழம்பு இந்த அளவு சாப்பிட்டு எதிர்பார்க்கவே இல்லை சொன்னான் உன் மனசு தான் கருக்கு போயிடுதுன்னு பார்த்தா ஆனால் மீன் குழம்பு கருகுலையே சொன்னான் கொஞ்சம் போய் சாப்பிட சொன்னான் இல்லை கொஞ்சம் போய் சாப்பிட ஆ நம்ம மீன் குழம்பு உங்களுக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டிங் தான் நல்லா இருக்கு தரணும் இதே மாதிரி நைட் கடிப்போம் நைட் கா என்ன தரிப்போம் நைட் போ கட்டிங் நைட் ஒரு கட்டிங் அடிப்போம் ஆ பொண்டாரி பாரு அடிச்சுன வச்சிகா தெரியாம இருக்கு ஆ மீன் குழம்பு அப்படியே இருக்கு பாரு அடிச்சுனா மாவள மூஞ்சி தெரிச்சு ஓடிடுவ யாரு நான் எனக்கு கேட்டேன் நான் உனக்கு கேட்கல ஏய் எனக்கு கேட்டேன் நான் உனக்கு கேட்கல

என்னடி நீ சமைச்சு நீயே திங்க மாட்டேங்கிற அப்படி எப்படி நான் சாப்பிடுவேன் மனுஷன் ஆயப்படுத்திங்கிறது நான் என்னடி பண்ண நீ தாண்டி குடிக்காறீ என் எனக்கு வச்சு இந்த சரக்கு பூல எடுத்து நீ தாண்டி குடிச்ச வந்தாங்க எனக்கு மாதிரி தெளிஞ்சு போச்சுரி எனக்கு சாப்பாடு போதும் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வை என் கூப்பிடு எங்க என் பப்பி அது தாண்டி எனக்கு விசுவாசமா இருக்கும் நீ விசுவாசமா இருக்க மாட்டேடி இது என் பப்பிக்கு போய்ட்டு சாப்பாட்டை நீ தான் விசுவாசமா இல்லை என் பப்பி விசுவாசமாக இருப்பாடி எனக்கு உனக்கு சொர்ணான்னு வச்சதுக்கு பதலா அவளுக்கு சொர்ணான்னு வச்சிருப்பீங்க அவனது விசேசமா இருந்திருப்ப